அதிமுக அமமுக இணைப்பு குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என அமைச்சர் செல்லூர் ராஜு திட்டவட்டமாக கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டு கட்சிகளும் இணைய வேண்டும் என்று மதுரை ஆதீனம் அவரது சொந்த விருப்பத்தை தெரிவித்ததாக கூறினார். அவருடைய எண்ணத்தை சொல்லியிருக்கிறார். நாங்க வந்து அவருடைய 75வது பிறந்த நாள், குரு மகா சன்னிதானத்துடைய 75வது பிறந்த நாள், அந்த அடிப்படையில் நம்ம மதுரைக்கு பெருமை சேர்க்கின்ற அந்த ஆதீனம் அந்த உடைய மடத்துக்கு சென்று அவருக்கு நாங்கள் வாழ்த்து சொன்னோம். அவர் எங்களுக்கு வாழ்த்து சொன்னார், அவருடைய ஆசையை பெற்றோம். அருமை தம்பிக்கு ஆதரவு தெரிவித்து சொன்னார், நீ பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் சத்திய நீ வெற்றி பெறுவ அப்படின்னு சொன்னார். அதை நாங்கள் பெற்று வந்தோம். அவ்வளோதான் அவர் சொல்லியிருக்கேன். அவர் என்னத்தை அதற்கு எங்க அவர் போய் வெட்டகத்தை தூக்கிட்டு போய் திருறாரு பரிசு பெற்றது, அதெல்லாம் நடக்கக்கூடிய கருமா. அண்ணா திமுக இங்கே ஜெட் வேகத்தில் போயிட்டுருக்கு, சிஐடியே ஆதரிக்கிறது, நீங்கள் போய் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. இது தேவையில்லாதது, வேறு ஏதாச்சும் கருத்து இருக்கா? ஏங்க அந்த மாதிரி முயற்சியெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நாங்கள் மறுக்கிறோம். அவர் தனிப்பட்ட விருப்பத்தை இன்னொரு மனிதர் சொல்கிறாருன்னா அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதக்கூடாது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.